ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி வந்து வெத்தலையோட ரகசியத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். திருமணமான ஆண்களும் பெண்களும் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். இப்போல்லாம் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கு யார் என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆண்கள் காரணமாக இருக்கலாம், இல்லைன்னா பெண்கள் காரணமாக இருக்கலாம். யாரையுமே வந்து நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ரெண்டு பேருமே கூட வந்து பிரச்சனை இருக்கலாம். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது குழந்தை பாக்கியம் பெறுவதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படும். உங்களுக்கு குழந்தை பேருமே பிரச்சனை இருக்குனாலோ, தாம்பத்திய உறவில் பிரச்சனை இருக்குனாலோ, அதுக்கு நீங்கள் இந்த இயற்கை வயகராவை வந்து யூஸ் பண்ணாலே போதுங்க. நீங்கள் இதை யூஸ் பண்ணும்போது உங்களுடைய தாம்பத்தியம் வந்து இனிமையானதாக மாறும். குழந்தை வரமும் வந்து கண்டிப்பாக கிடைக்குங்க. இது நம் முன்னோர்களால் நமக்கு வழங்கப்பட்ட இயற்கை வயகரங்க, ஒரு பொக்கிஷன் கூட சொல்லலாம். முன்னோர்கள் வந்து நமக்கு அழித்து நமக்கு வழங்கிட்டு போனால் இது ஒரு பொக்கிஷம். ஆண்களுக்கு தாம்பத்தியத்தில் எந்த மாதிரியான பிரச்சனை வரும் அப்படின்னா விந்து நீர்த்து போதல், விந்தணுக்களுடைய தரம் குறைவாக இருக்குது, விந்துக்களுடைய எண்ணிக்கை வந்து குறைபாடு, அப்புறம் வந்து ஹார்மோன் குறைபாடு, இரத்த குறைபாடு, உடல் சோர்வு, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும்போது ஆண்கள் வந்து தாம்பத்தியத்தில் சிறப்பாக வந்து ஈடுபட முடியாது. பெண்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு தாம்பத்தியத்தில் எந்த மாதிரியான பிரச்சனை வரும்னு கேட்டிங்கன்னா கருப்பை பழமின்மை, கற்பையில் வந்து நச்சுக்களும் அழுக்கு கிருமிகளும் சேர்ந்துருந்துச்சு அப்படின்னா அது வந்து ரொம்ப வந்து அந்த கரு தங்கதில் ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். சில பெண்களுக்கு தாம்பத்திய உறவில் அதிக நாட்டம் இல்லாமல் இருப்பாங்க, அதிக உடல் சோர்வாக வந்து எப்போதும் இருப்பாங்க, அதிக உடல் சூடுமே வந்து அவங்களுக்கு ஒரு காரணமாக இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள் இரு பாலருக்குமே வந்து வர்றதுக்கு முதன்மையான காரணம் என்ன அப்படின்னா இன்றைய வாழ்க்கை முறை, அப்புறம் வந்து உணவு பழக்க முறை எல்லாமே இப்போ ரொம்பவே மாறுபட்டு இருக்குது. அதனால தாங்க வந்து இப்போல்லாம் பார்த்திங்கன்னா யாருக்கு எந்த நோய் எப்போ வரும் அப்படின்னே வந்து சொல்ல முடிய மாட்டேக்கு. அதனால தான் வந்து இப்போ இந்த இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது குழந்தை வந்து தங்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. அதாவது நம்மளுடைய சாப்பாட்டு முறைகள் வந்து வித்தியாசமாக, அதாவது சத்தே இல்லாத சாப்பாடு சாப்பிட்றோம் இல்லையா, அதனால தான் வந்து குழந்தை தங்கிறது வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். குழந்தை இல்லை அப்படிங்கிறதுக்கு வந்து நிறைய பேருக்கு இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த பிரச்சனை இருக்குது. குழந்தை பேர் தள்ளி போகுது, தாம்பத்தியத்தில் பிரச்சனை வருது அப்படின்னா அதுக்கு நீங்கள் நம் முன்னோர்கள் வந்து நமக்கு பொக்கிஷமாக தந்த இந்த இயற்கை வயகராவை பயன்படுத்தினாலே போதுங்க. இதை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிவிட்டு வரும்போது நல்ல ஒரு நம்பிக்கையான வந்து ரிசல்ட்டு கிடைக்குங்க. குழந்தை பேர் நிச்சயமாக கிடைக்கும் உங்களுக்கு, தாம்பத்தியமுமே வந்து சிறப்பாக அமையுங்க. இப்போ இந்த ரெமடியை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நல்ல ஃப்ரெஷ்ஷான ஒரு வெத்தலை எடுத்துக்கோங்க. பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து அதை வந்து நல்லா கழுவிக்கோங்க. தண்ணியில் வச்சு நல்லா கழுவிட்டு அப்புறமா அந்த காம்பை வந்து எடுத்துருங்க. இந்த காம்பை வந்து பிச்சிடலாம். இது வந்து வீட்டில் உள்ள வெத்தலை, அதனால் வந்து பெருசாக கொஞ்சம் பெருசாக இருக்குது. கடையில் வாங்கின வெத்தலை இல்லை, வீட்டில் பிடுங்கின வெத்தலை, அதனால தான் வந்து ரொம்ப அகலமான வெத்தலையாக இருக்குது. இந்த வெத்தலை வந்து இயற்கையாகவே வந்து பாலுணர்வை வந்து தூண்டக்கூடியது. இந்த வெற்றிலை, இந்த வெற்றிலையை வந்து சாப்பிடும்போது உடலில் ஒரு விதமான வெப்பத்தை வந்து உண்டு பண்ணும். அதனால் உடல் முழுவதும் இரத்த ஓட்டம் சமச்சீராக இருக்கும். குறிப்பாக ஆண்களுக்கு விறைப்புத்தன்மை குறைபாடு வருவதற்கு காரணம் என்னென்னா இரத்த ஓட்டம் சரியாக பிறப்புறுப்புக்கு வந்து கிடைக்காமல் இருக்கிறதுனால தான் வந்து இருக்கும். விறைப்புத்தன்மை பிரச்சனை இருக்கிற ஆண்கள் வந்து இந்த வெற்றிலையை சாப்பிடும்போது விறைப்புத்தன்மை வந்து நல்ல ஒரு விறைப்புத்தன்மையை கொடுக்கும். இந்த வெற்றிலையை வந்து பயன்படுத்தும் போது தாது விருத்தியாகும், நரம்பு தளர்ச்சி பிரச்சனையுமே வந்து சரிபண்ணக்கூடியது. பெண்களுக்கு கருப்பையில் உண்டான அனைத்து விதமான பிரச்சனைகளையும் வந்து நீக்கும். கருப்பையில் தேங்கியுள்ள அந்த நச்சு கிருமிகளையும் அழுக்குகளையும் உடனே வந்து வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த வெற்றிலையில் இருக்குங்க. ஸோ வெற்றிலையை வந்து எடுக்கும்போது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஹார்மோன் உற்பத்தியை அதிகரிக்கும். இதோட இந்த ஒரு வெத்திலையும் எடுத்துக்கோங்க. இதோட வந்து ஒரு மூணு மிளகு சேர்த்துக்கிடுவோம். மூணு மிளகு சேர்த்துக்கலாம், மிளகும் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா மிளகு பொடியும் சேர்த்துக்கலாம். மிளகு பொடினா ஒரு கால் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த மிளகு உள்ள காரத்தன்மை பார்த்திங்கன்னா உடலில் வந்து நம்ம உடலில் சுறுசுறுப்பை வந்து கொடுக்கக்கூடியது. உடல் வளர்ச்சி வந்து உடல் வந்து அந்த தளர்ச்சியாக இருக்கும்போது உடல் சோம்பேறித்தனத்தை எல்லாமே வந்து போக்கக்கூடிய தன்மை இந்த மிளகுக்கு இருக்குது. நீங்கள் உடலுக்கு நல்ல ஒரு பலத்தை கொடுக்கக்கூடியது இந்த மிளகு. தாம்பத்திய உறவுலேருந்து ஈடுபடுவதற்கு
தேவையான உடல் பலத்தை வந்து கொடுக்கக்கூடிய தன்மை இந்த மிளகுக்கு இருக்குது. நல்ல ஒரு பாலுணர்ச்சியை தூண்டி தாம்பத்திய உறவை வந்து சிறப்படைய செய்யும். விந்து நீர்த்து போதல், விரைப்புத்தன்மை குறைபாடு, விந்துணுக்களுடைய எண்ணிக்கையும் தரமும் குறைந்து போதல், விந்து முந்துதல் பிரச்சனை போன்ற எல்லா பிரச்சனைகளுமே போக்கக்கூடிய தன்மை இந்த மிளகுக்கு இருக்குங்க. அதோடு வந்து இன்னும் 2 கிராம்பு எடுத்துக்கலாம். 3 மிளகோட 2 கிராம்பை நம்ம ஆட் பண்ணிக்கிடுவோம். இந்த கிராம்பு பார்த்திங்கன்னா, இந்த கிராம்புலையுமே வந்து ஒரு வகையான காரத்தன்மை இருக்கும். இந்த காரத்தன்மை பார்த்திங்கன்னா, இந்த கிராம்பு நல்ல ஒரு நறுமணமும் தரக்கூடியது. இந்த காரத்தன்மையும் இந்த நறுமணமும் சேர்ந்து வசீகரத்தன்மையை கொடுக்கும். வெற்றிலையே, இந்த வெற்றில 3 மிளகு 2 கிராம்பு, இது 3 சேர்த்து சாப்பிடும்போது உங்கள் உடம்பில் பலவிதமான அற்புதமான நன்மைகள் வந்து உண்டாகுங்க. தாம்பத்திய உறவை வந்து சிறப்பாக செயல்பட வைக்கும். நீங்கள் இந்த ரெமடியை மட்டும் சாப்பிட்டு பாருங்கள். தாம்பத்திய உறவு வந்து சிறப்பாக அமையுங்க. தாம்பத்தியத்தில் நல்ல ஒரு ஆர்வத்தையும் உடல் பலத்தையும் வந்து கொடுக்கக்கூடிய தன்மை இந்த வெற்றில கிராம்பு மிளகு இந்த 3 இருக்குது. இது வந்து நரம்பு தளர்ச்சியை போக்கக்கூடியது, உடல் சூட்டை வந்து குறைச்சி உடலுக்கு வந்து நல்ல குளிர்ச்சியை வந்து தரக்கூடியது. உடல் முழுவதுமே இரத்த ஓட்டத்தை சமமாக, அதாவது சமச்சீராக வந்து பாய வைக்கிற தன்மை. உடல் முழுவதும் இரத்த ஓட்டம் எல்லா பகுதிக்குமே வந்து சீராக வந்து ஓடுறதுக்கு இந்த 3 வந்து நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடியது. இந்த வெற்றில 3 மிளகு அப்புறம் வந்து 2 கிராம்பை வந்து நம்ம இப்படி மடித்து, இதையும் வந்து நல்லா மடித்து வாயில் போட்டு நல்லா மென்னுருங்க. மென்று வந்து முழுங்கிருங்க. இந்த அப்படி முழுங்கிட்டீங்க அப்படின்னா தாம்பத்திய உறவில் வந்து சிறப்பாக செயல்பட முடியும். இதை எப்போ சாப்பிடணும் அப்படின்னா, தாம்பத்திய உறவில் ஈடுபடுறதுக்கு ஒரு 10 முன்னாடி சாப்பிடுங்க. ரொம்ப ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இதை சாப்பிடும்போது தாம்பத்தியம் சம்மந்தமான எந்த ஒரு குறைபாடுமே வந்து வராது, எல்லா பிரச்சனைகளையும் போக்கும். குறிப்பாக சொல்லணும்னா ஆண்களுக்கு ஆண்மைத்தன்மையை கூட்டும், தாது பலத்தை வந்து உண்டு பண்ணி நரம்பு தளர்ச்சியை வந்து போக்கும். பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இனப்பெருக்க மண்டலத்தை வந்து நன்றாக செயல்பட வைக்கும். அதே மாதிரி கற்பப்பைக்கு வந்து நல்ல பலத்தை கொடுக்கும். கற்பப்பையில் உண்டான எல்லா பிரச்சனைகளையும் வந்து தீர்க்கக்கூடியது. அந்த கற்பப்பையில் தேங்கியுள்ள அந்த நச்சுக்களை வந்து, நச்சுக்களையும் அழுக்குகளையும் உடனே வந்து வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த வெற்றில கிராம்பு அப்புறம் வந்து மிளகுக்கு இருக்குது. இதை வந்து நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது குழந்தை பேர் வந்து நிச்சயமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குதுங்க. இது வந்து பால் உணர்வை வந்து நல்லாவே தூண்டக்கூடியது. 2 ஆண்களுக்கும் பெண்களுக்குமே வந்து பால் உணர்ச்சியை வந்து நல்லா தூண்டி, அதாவது தாம்பத்திய உறவில் வந்து சிறப்பாக செயல்பட வைக்கிறதுக்கு அருமையான ஒரு இயற்கையான ஒரு வயகர், அதாவது நம் முன்னோர்கள் நமக்கு கொடுத்த ஒரு பொக்கிஷம்ங்க இந்த வெற்றில. நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.